ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம ஹெலோ டியர் ஆன்டிஸ்டோட 14th அண்ட் 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த எபிசோடும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க போய் ட்ராமா பார்க்கலாம். ஸ்லீப்பிங் சேம்பரில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த ஹீரோ வந்து திடீர்னு அங்கேருந்து எந்திரிச்சிட்டு கீ கீ அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டே வந்து வெளியில் வராரு. ஸ்லீப்பிங் சேம்பர்க்குள்ளேருந்து வெளியில் வர ஹீரோ அங்கே வந்து சேர்மேனை தான் பார்க்குறான். இங்கே பார்த்தா கீ வந்து பயங்கரமாக உட்கார்ந்து அழுதுட்டுருக்கா. திடீர்னு யாரையோ பார்த்துட்டு அவள் வந்து அழுகிறத நிறுத்திடுறா. அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய சேர்மேன் தான். இங்கே எப்படி நீ வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்குறாரு. இங்கிருந்து இப்போவே வெளியில் போயிரு அப்படின்னு அவகிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாரு. கீ அவர்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு வெளியிலையும் வந்துடுறா. கீ வந்து அவளுடைய பிளேஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு தெரியாமல் ஹீரோ வந்து அவளை மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டு யாரங்க அப்படின்னு சொல்லி கீ அங்கே வந்து போகும்போது ஹீரோ அவள் வந்து இவரை பார்த்துருக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு திருட்டுத்தனமாக கீயோட வீட்டுக்கு போகிற ஹீரோ வந்து உங்ககிட்ட சொல்லிக்காமல் போனதுக்காக நீ என்னைய மன்னிச்சிரு, என்னால் இப்போவும் வந்து உன் முன்னாடி வந்து நேராக வர முடியாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். காலையில் எந்திரிக்கிற ஹீரோயினுக்கு வந்து ஜுன் அங்கே வந்துட்டு போன மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. கீ போகிற ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து ஜுன் வந்து அவளுக்கு தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல அவள் வந்து சிக்னலை கவனிக்காமல் கிராஸ் பண்ண போக அவன் மேலே வந்து வண்டி ஒன்று இடிக்க வருது. அந்த நேரத்தில் ஹீரோ வேற வழியே இல்லாமல் வந்து கீயை வந்து காப்பாற்றி விட்டுறான். நான் திருப்பியும் கனவு தான் காண்றேனா, இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜுன்னை தொட்டு தொட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கோபப்பட்டு நீ எதுக்காக என்னைய விட்டுட்டு போன, இப்போ எதுக்காக திரும்பியும் என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறா. ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுனையே வந்து அதை பார்க்குற ஹீரோனால் தாங்கவே முடியாமல் அவகிட்ட வந்து சாரி, என்னைய மன்னிச்சிரு, நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கவே இல்லை, இனிமேல் நான் கண்டிப்பாக உன்னைய விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வர ஜுன் வந்து நான் எப்படி என்னுடைய காலத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியவே இல்லை, அங்கேருந்து நான் இங்கே வரதுக்கு எனக்கு வந்து இந்தா ஹெல்ப் பண்ணா, அங்கே என்னுடைய எல்டர் பிரதர் ஆண்டி எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தா அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வர கதையெல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட அளந்து விட்டுட்ருக்கான். ஆனாலும் நீ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிக்காமல் போயிருக்கவே கூடாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம கீ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து உனக்காக தான் வந்து நீ எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன் அப்படின்னு ஜுன் சொல்கிறான். நீ திரும்பி வர்றதுக்கு வந்து இந்தா ஹெல்ப் பண்ணானா, அப்போ அவன் எங்கே எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லி கீ கேட்கறதுக்கு எனக்கு அவன் எப்படி இதெல்லாம் பண்ணினான்னு சொல்லி சுத்தமாகவே தெரியாது, இன் வந்து என்னைய வந்து இங்கே வர வச்சுட்டு அவன் என்னுடைய காலத்திலேயே இருந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உனக்கு உன்னோட காலத்தில் உனக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஒருவேளை நீ திரும்பி போகணும் அப்படின்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு, ஏன்னா எனக்கு இங்கே யாருமே இல்லை, நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கீ வந்து சொல்லிட்டு அழுகிறத பார்த்துட்டு ஜுன்னால் தாங்கவே முடியல. அவகிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் உன்னைய விட்டுட்டு போகமாட்டேன், உனக்காக நான் உன் கூடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆறுதல் சொல்கிறான். ஜுன் இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அன்னைக்கு கீனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. உனக்கு திடீர்னு என்னாச்சு, இந்த 3 மாசமாக நீ எங்கே காணாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஜூன் அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் வந்து பயங்கரமாக ரீல் சுற்றிட்டு இருக்கான். ஆக்சுவலாக என்னோடய பிளானட் வந்து எர்த்தே கிடையாது, நான் வந்து வேறு ஸ்டார்லேருந்து வந்தேன், என்னுடைய ஸ்டாரை வந்து ஒரு எனிமி வந்து அட்டாக் பண்ணி ஃபுல்லாக அழிச்சிட்டான், அவன் வந்து இப்போ வந்து எர்த்தில் தான் இருக்கான், நான் வந்து எர்த்தை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ஸ்டார்லேருந்து இங்கே வந்திருக்கேன், நான் தான் வந்து உங்கள் யாருக்குமே தெரியாத உங்கள் பிளானட்னுடைய சூப்பர் ஹீரோவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதேதோ ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காமிச்சிட்ருக்கான். அப்போ நீ வந்து ஒரு ஏலியனா அப்படின்னு சொல்லி அவங்களும் இவன் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த 3 மாசமாக நான் அவன் கூட சண்டை கட்டி ஒரு வெளியாவனை வந்து நான் தோக்கடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன் கதையோடுறான். இந்த லூசுங்களும் அவன் சொல்கிற கதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு அவனை பயங்கரமாக ஆகா ஓஹோன்னு பாராட்டிட்டு அவன் சொல்கிற கதை எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. இந்த சைட் பார்த்தா பிரசிடென்ட் மெங் வந்து சேர்மேனை பயங்கரமாக துருவி துருவி கேள்வி கேட்டுட்ருக்கா. ஜுன் வந்து செத்ததுக்கப்புறம் உயிரோடு வந்துட்டானா, இந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க, உனக்கும் அவனுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப், இதுக்காக அவனுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு என்னென்னமோ கேள்வி கேட்குறான். ஆனால் நம்ம சேர்மேனோ இதிலெல்லாம் நீ தலையிடாத, நான் வந்து இதுக்காக உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆஃபீஸில் ஈரன் பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாயிடுறான். கீ வந்து அவனை எழுப்புறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஆனால் அவனால் சுத்தமும் முடியல. அங்கே அவசரமாக வர பிரசிடென்ட் மெங் வந்து இவனால் கண்டிப்பாக இன்றைக்கி லைவ் ப்ராட்காஸ்டிங் பண்ணவே முடியாது, அதனால் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து இழுத்துட்டு போய் அதுக்காக ரெடி பண்ணி விடுறா.
ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். நான் உங்களுடைய ஜென் கீ, நான் தான் வந்து சப்ஸ்டிடியூட் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கீ வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த ப்ராட்காஸ்டிங் நல்லபடியாக போகுது. அதை வந்து நம்ம ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்ருக்கான். வந்ததுமே கீ அவன், நீ இன்னைக்கு செம பிரட்டியா இருக்க, ரொம்ப சூப்பரா பேசியிருக்க அப்படின்னு வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு, நான் உனக்காக இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து உன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த ஃபைலை பாரு அப்படின்னு சொல்லி அவ கையில ஒன்னு கொடுக்கறான். இது மாதிரி வந்து நீ வந்து உன்னைய ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இனிமேல் வந்து நீ இண்டிபெண்டான ஸ்ட்ராங் உமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். அன்றைக்கி நைட்டு கீ கிட்ட அவனுடைய ஃபோனை எடுத்துகிட்டு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு நீ வந்து கற்றுக்க போகிற, அப்போ தான் வந்து உன்னோட பாடி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்ருக்கான். பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அவனுடைய ஃபோனுக்கு சேர்மேன் இன் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு வந்து கீக்கு டவுட் ஆயிடுது. சேர்மேன் இன் வந்து அந்த காலத்திலேயே வந்து தங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கீ கிட்ட சொல்லியிருப்பான். கண்டிப்பாக நம்ம கிட்டேருந்து ஏதோ ஒன்றை மறைக்கிறான், இவன் திரும்பி வந்ததுலேருந்தே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கீ வந்து யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் கீ பண்ண அந்த ஆங்கர் ஷோ வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் மெங் வந்து அவளை பாராட்டி பேசுகிறார். இனிமேல் வந்து உனக்கு ஆங்கரிங்கான சான்ஸ் கொடுக்க சொல்லி சேர்மேனும் சொல்லிட்டாரு. மண்டே உன்னோட ஷோ தான் வந்து வரப்போகுது, நீ தான் வந்து அதையை ஆங்கர் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவள் வந்து பேசுகிறான். கீக்கு வந்து தன்னுடைய நெடுநாள் கனவான ஆங்கர் உமன் ஆகிற கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அவளுக்கு வந்து சந்தோஷமே தாங்க முடியல. சாஜியாவை கூப்பிட்டு அவளுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக கடைக்கு வரா. அப்போ சாஜியா சொல்கிறா, உன்னோட ட்ரெஸ் எல்லாமே வந்து டாம்பாய் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்குது, நீ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ண கற்றுக்கணும், நான் உனக்காக வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஈரன் வந்து நிற்கிறான். சாஜி அவனை பார்த்துட்டு பயங்கரமாக வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கா. கீக்கு நடுவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியே வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவங்க மூணு பேரும் சாப்பிட்றதுக்காக வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட அலும்பு சுத்தமாக தாங்க முடியல, பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து கமிட் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா. கீக்கு வந்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியலை. சேர்மேன் ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீ எனக்கு மூணு நாளில் திரும்பி வந்துறதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குற, அதை வந்து உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஜுன் சொல்கிற, என்னோட கையில் இருக்கிற காயம் எல்லாமே நல்லாயிடுச்சே, கீ வந்து நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, என்னால் வந்து அவளை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு. ஆனால் சேர்மேன் சொல்கிறான் வந்து, உனக்கு என்ன தான் வந்து கையில் வந்து காயம் நல்லாயிட்டாலும் உன்னோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகவே இல்லை, இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் 8 மாதத்தில் வந்து உன்னோட எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி நீ இறந்து போயிடுவேன் அப்படின்னு. கண்டிப்பாக உன்னோட ஸ்லீப்பிங் சேம்பருக்கு வந்து திரும்பி வந்ததாகணும், 100 வருஷத்துக்கு நீ வந்து எந்திரிக்காமல் தூங்கினா மட்டும்தான் உன்னோட பாடி கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்மேன் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். கீ வந்து தனியாக இருக்கா, அவளை வந்து யாராச்சும் நல்லபடியாக வச்சு பாதுகாக்கணும், அந்த மாதிரி ஒருத்தனை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து திரும்பி வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆஃபீஸில் கீ கிட்ட வந்து டைரக்டர் உன்னைய சேர்மேன் இப்போவே உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சேர்மேன் கிட்ட கீ வந்து பயங்கரமாக கேள்வியாக கேட்டு தள்ளுறா, நீயும் வந்து 1800 வருஷமாக உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கிறியா, இப்படியெல்லாம் எப்படி உன்னால் உயிரோடு வாழ முடியுது, இத்தனை நாளாக வந்து ஜூன் காணாமல் போயிட்டானே, அவன் எங்கே போயிருந்தான், அவனை எப்படி நீ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்கா. அதையெல்லாம் கேட்டுட்டு சேர்மேன் கீக்கு வந்து பதிலும் சொல்கிறான், அந்த காலத்தில் வந்து ஜுன்னை வந்து ஏமாத்திட்டாங்க, அதுக்கப்புறமா அவன் வந்து அடிபட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான், மலை உச்சி மேலே இருந்து அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்துச்சு, என்னால் எந்த மெடிசின் கொடுத்தும் வந்து அவனை வந்து காப்பாற்றவே முடியல, அதனால் நான் அவனுக்காக ஸ்லீப்பிங் சேம்பர் பண்ணி அதுக்குள்ளே அவனை வந்து 1800 வருஷமாக வச்சு பாதுகாத்துட்டு வரேன், அவனுடைய உடம்பு கிட்டத்தட்ட 70% மேலே வந்து ஹீல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, அந்த நேரத்தில் நீ அன்னைக்கு மொட்டை மாடியில் உன்னோட செல்ஃபோனை யூஸ் பண்ணி அந்த ஸ்லீப்பிங் சேம்பருக்கு வர மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பிரேக் பண்ணி விட்டுட்ட, அதனால தான் வந்து அவன் அன்னைக்கு தூக்கத்திலிருந்தே எந்திரிச்சான், உனக்காக தான் அவன் வந்து குண்டடிப்பட்டும் இப்பவும் ஆபத்தான நிலைமைக்கு போனான், இன்றைக்கும் வந்து அவன் 100 வருஷம் தொடர்ந்து தூங்கினா மட்டும்தான் அவனால் வந்து உயிரோடு வாழ முடியும், இல்லைனா 8 மாதத்தில் அவன் வந்து இறந்து போயிடுவான், இப்போவும் வந்து அவன் உனக்காக மட்டும்தான் வந்து இதை வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறான், நீ தான் வந்து இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அன்றைக்கி ஈவினிங் வந்து கீ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ஜூன் அவளுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கீ கேட்குறதுக்கு, சரிவா நம்ம இங்கேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி நீயும் வந்து நல்லா
எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உன்னுடைய பாடியை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணு, அப்போ தான் வந்து உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நீயே வந்து உனைய வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நீயும் டான்ஸ் ஆட கற்றுக்கோ, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுகிறான். ஆனால் கீ வந்து எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அங்கேருந்து வேகமாக வெளியில் வந்துடுறா. வெறும் 3 மாதம்தான் நான் உன் கூட இல்லாமல் போயிட்டான், நான் நீ இவ்வளோ கவலைப்படுவேன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு ஜுன் சொல்கிறதுக்கு கீ வந்துட்டு நான் எங்கே கவலைப்பட்டேன், நான் நல்லாவே இருக்கேன், என்னோடய லைஃப் ரொம்ப ஜாலியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாள். நான் உங்ககிட்ட வேறு ஒரு உண்மையை பற்றி சொல்லணும், அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கீ சொல்லிவிட்டு, நீ இல்லாத 3 மாதத்தில் வந்து எனக்கு வேற ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, நானும் அவனும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே வந்து நம்ம ஹீரோக்கு சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட புரியலை. நீ ஒருவேளை என்னை விட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா கூட கிளம்பிக்கோ, ஏன்னா இனிமேல் நான் வந்து ரொம்ப கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு கீ அவங்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அன்றைக்கி நைட்டு ஹீரோக்கு தூக்கமே வரல. கீ சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், ஆனாலும் எதனால் நம்மளால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல, நம்மளுக்கு எதுக்காக மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவுமே குழப்பத்தில் இருக்கான். சரி பரவாயில்ல, கீனுடைய சந்தோஷம்தான் நம்மளுக்கு முக்கியம், கீனுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அவன் வந்து நல்லவனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோ ஒரு முடிவுக்கு வரான். கீக்கும் வந்து மனசு நிம்மதியாகவே இல்லை, நம்ம எப்படி ஜுன் கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப குழம்பிட்டு இருக்கா. ஆனாலும் என்ன, ஜுன் வந்து உயிரோடு இருந்துட்டாவே போதும் நம்மளுக்கு, அவனுக்காக நாம் இதையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு முடிவெடுக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் கிளம்பி வரக்கி ஜுனை பார்த்து நீயும் எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு ஜுன் சொல்கிறா, இன்றைக்கி நீ ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது நானே வந்து உன்னை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் கீ வந்துட்டு, நான் இன்றைக்கி வரதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகும், எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லிடுறா. நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஜுன் நம்மளை போல, நம்ம கண்டிப்பாக நம்மளுக்காக ஒரு புது பாய் ஃப்ரெண்டை வந்து எங்காவது தேடி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவளுடைய ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தன் அந்த சைடாக வரான். அவனை வந்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ பார்க்குறதுக்கு பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கர்னு பயங்கரமாக புகழ்ந்து பேசிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து நீ என் கூட வெளியில் வரையா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர, அவன் வந்து அதெல்லாம் என்னால் முடியாது, நீ என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லி கீக்கு வந்து பண்ணை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அடுத்ததான் ஈரன் கிட்ட போகிறவங்க அவனை ஐஸ் வச்சு கவுக்கிறதுக்காக அவனுக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அவனுடைய தோலை பிடிச்சி மசாஜும் பண்ணி விடுறாங்க. ஈரனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அங்கேருந்து அவசரமாக எந்திரிக்கிறவன், நீ இப்படி பண்ணுறதையெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ டைரெக்டாகவே கேட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அதுவா, அது ஒன்றும் இல்லை, உன்னால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் வேணும், இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக நீ என் கூட வெளியில் வரையா அப்படின்னு சொல்லி கீ கேட்கறதுக்கு, உன்னால் எப்படி என்கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்க முடியுது, நீ வந்து என்னோட பேருக்கே வந்து களங்கத்தை கொண்டு வந்து விட்டுருவ, இது சாஜியாவுக்கு தெரிஞ்சா என்னாகும், நீ வந்து ஜுன்னை தான் பார்த்துக்கணும், அவன் தான் வந்து நம்ம எர்த்துக்காக வில்லன் கூடலாம் சண்டை கட்டிட்டு வந்திருக்கான், நீ ஜுனுக்கு தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறான். சரி நீ வரலினா பரவாயில்ல, உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது எனக்கு இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்லி கீ கேட்குறா. நம்ம ஈரனுக்கு வந்து இவ ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியல. தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி கீ கிட்ட பேசி அவன் வந்து அவளை துரத்தி விட்டுறான். அவள் அங்கேருந்து கிளம்புனதும் நேராக ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறான். அந்த லிஃப்ட்டில் தான் நம்ம சேர்மேனும் வந்துட்டுருக்கான். கரெக்டாக அந்த லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகி சேர்மேன் வெளியில் போகிற சமயத்தில், உனக்கு யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கீ கேட்குறா. அந்த இடத்துல தான் வந்து நம்ம பிரசிடென்ட் மெங்கு நின்றுட்டுருக்கா. நீ என்னுடைய ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் அங்கேருந்து ரொம்ப வேகமாக கிளம்பி போயிடுறான். பிரசிடென்ட் மெங் வந்து இவ எதுக்காக இப்படி கேட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குழம்பி போய் நின்று பார்த்துட்ருக்கா. சேர்மேன் கீ கிட்ட, நான் சொன்னதை பற்றி நீ என்னதான் யோசிச்சு முடிவெடுத்திருக்க, நீ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண அது ஜுன்னுடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கீ இருந்துட்டு, கண்டிப்பாக வந்து ஜுன் கிட்ட நாம் இதை எல்லாத்தையும் பற்றி பேசி வர சொன்னால் அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டான், அதனால் அவன்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா வந்து சொல்லி போய் சொல்லிட்டான், அந்த மாதிரி நம்ப வச்சுட்டா அவன் வந்து கண்டிப்பா என்னை பத்தி கவலைப்படாம ஸ்லீப்பிங் சேம்பருக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சேர்மன் கீ கிட்ட, அவன் கிட்ட போய் சொல்றதுக்காக வந்து என்னையும் கூட சேர்ந்து நடிக்க சொல்ற அப்படித்தானே அப்படின்னு கேக்குறான். நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்டர் பிரதர் வந்து யார்கிட்டையும் என்னுடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லத்தனமாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்மளுடைய இன் வந்து மயக்கத்தில் இருக்கான். அங்கே ரெண்டு பேர்த்தையும் லிஃப்டில் வச்சு பார்த்துட்டு வந்த பிரசிடென்ட் மிங் வந்து ரொம்ப கவலையாக இருக்கா. அவளும் சேர்மேனும் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்து அவள் பார்த்துட்டு, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக யோசிச்சுட்ருக்கா. இனி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.